அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்குரிய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த எக்ஸாமுக்குரிய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஒளியினை குவிக்கும் ஆடி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. குழி ஆடி. குவிக்கும் அப்படின்னா குழி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆடி அப்படின்னா கண்ணாடி, குழி ஆடி. பின்வரும் புகழ்மிக்க வாத்திய கலைஞர்களை அவர்களுடைய தொடர்புடைய வாத்திய கருவியுடன் பொருத்துக. அம்ஜத் அலிகான், நிகில் கோஸ், பிஸ்மில்லா கான், பன்னாலால் கோஸ். இதில் ஆன்சர் வந்து ஏ. அம்ஜத் அலிகான் வந்து சரோட், நிகில் கோஸ் வந்து தபேலா, பிஸ்மில்லா கான் வந்து செனாய், பன்னாலால் கோஸ் வந்து புல்லாங்குழல். அடுத்த கேள்வி, நாடு மற்றும் தலைநகரை பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. ஹங்கேரி, கிர்கிஸ்தான், லித்துவேனியா, மடகாஸ்கர். மொத்தம் 4 நாடுகள், அதோட தலைநகரோட பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி. ஹங்கேரி வந்து புடாபெஸ்ட், கிர்கிஸ்தான் வந்து பிஸ்டக், லித்துவேனியா வந்து வில்னியஸ், மடகாஸ்கர் வந்து அண்டானா நேரிவா. அடுத்த பொறுத்துக, இந்த தேர்வில் அதிகமான பொறுத்துக தான் கேட்டிருக்காங்க. அதனால் எதுக்கு இந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ரீவியஸ் இயரை கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பெரும்பாலும் எல்லோரும் இப்போ வந்து வீட்டிலிருந்து தான் போட்டித் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறதுனால நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லையும் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்குரிய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. திருவருட்பா. திருவருட்பா ராமலிங்க அடிகளார். சீரா புராணம் உமருப்புலுவர், இது தமிழ் பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கலித்தொகை நல்லந்துவனார். 4000 திவ்ய பிரபந்தம் குலசேகர ஆழ்வார். ஆன்சர் வந்து ஏ. கிட்ட பார்வை குறைபாடு இக்காரணத்தால் ஏற்படுகிறது. விலிலென்ஸின் அதிகப்படியான வளைவு, இதனால தான் கிட்டப்பார்வை குறைபாடு ஏற்படுகிறது. இரத்தத்தின் வேதி இயைபை சீராக வைக்கும் உறுப்பு எது? சிறுநீரகம். இரத்தத்தின் வேதி இயைபை சீராக வைக்கும் உறுப்பு எது? சிறுநீரகம். கார்பனின் கிராம் அணுநிறை 12 கிராம், ஆக்சிஜனின் அணுநிறை 16 கிராம் எனில் CO2 வாயுவின் கிராம் மூலக்கூறு நிறையை கணக்கிடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 44 கிராம். பொருத்தமான நோய் தடுப்பூசி திட்டத்தை கண்டுபிடிக்க. பொருத்தமான நோய் தடுப்பூசி திட்டம் கேட்டிருக்காங்க. இதுலேயும் பொறுத்து தான் சொல்லியிருக்காங்க. பிறந்த குழந்தை 9 to 12 மாதம், 2 to 3 ஆண்டு. இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அதை தான் இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. பிறந்த குழந்தை என்னன்னா BCG, 9 to 12 மாதம், மீசல்ஸ், 2 to 3 ஆண்டு, டைபாய்டு.
பத்தாவது ஆண்டுல வந்து டிடி டைபாய்டு. இப்ப ஆன்சர் வந்து சி. இந்தியாவின் பிரதமர்களை பதவி காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஐகே குஜரால், ராஜீவ் காந்தி, பி வி நரசிம்மராவ், வி பி சிங். ஃபஸ்ட்டு பதவியின் அடிப்படை, பதவி காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ராஜீவ்காந்தி, அடுத்ததா வி பி சிங், அடுத்ததா பி வி நரசிம்மராவ், அடுத்ததா ஐகே குஜரால். இப்போ ஆன்சர் வந்து ஏ. ஒத்த டேஸ் எண்ணிக்கையும் வேறுபட்ட அணு எண்களையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும். ஆன்சர் வந்து நியூட்ரான். ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையும் வேறுபட்ட அணு எண்களையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் அப்படின்னு சொல்றாங்க. மனித முதுகெலும்பு தொடரில் உள்ள முள்ளெலும்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முள்ளெலும்புகள் எத்தனை? 33. மனித முதுகெலும்பு தொடரில் உள்ள முள்ளெலும்புகள் 33. அடுத்து ஒரு பொருத்துகை வந்துருச்சு. சலவைத்தூள், சுட்ட சுண்ணாம்பு, நீற்றிய சுண்ணாம்பு, சுண்ணாம்புக்கல். சலவைத்தூள் வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, சுட்ட சுண்ணாம்பு வந்து கால்சியம் ஆக்சைடு, நீற்றிய சுண்ணாம்பு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, சுண்ணாம்பு கல் வந்து கால்சியம் கார்பனேட். ஆன்சர் வந்து டி. உயிர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் தடுப்பூசி மருந்துகளுக்கு எந்த குளிரூட்டும் முறை தேவையானதாகும்? உயிர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் தடுப்பூசி மருந்துகளுக்கு எந்த குளிரூட்டும் முறை தேவையானதாகும்? ஆன்சர் வந்து நைட்ரஜன். நைட்ரஜன் குளிரூட்டும் முறை தேவையானதாகும். ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது கீழ்வருவனவற்றுள் எதற்கு சமம்? ஒரு யூனிட் மின்னாற்றல்னா எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 36 × 10^5 ஜூல், இதான் ஒரு யூனிட் மின்னாற்றலுக்கு சமமான அளவு. எலக்ட்ரான்கள் சமமாக பங்கிடப்படாத நிலையில் ஏற்படும் பிணைப்பு எது? முனைவுற்ற பிணைப்பு. எலக்ட்ரான்கள் சமமாக பங்கிடப்படாத நிலையில் ஏற்படும் பிணைப்பு எது? முனைவுற்ற பிணைப்பு. மனித உடம்பின் பிஹெச் எவ்வளவாக இருக்கும்பொழுது புற்றுநோய் உருவாக்கும் செல்கள் உடம்பில் தோன்றி உயிர் வாழ ஏதுவாகிறது? பிஹெச் வந்து 5.5 இருக்கும் பொழுது. இப்போ ஆன்சர் வந்து ஏ. பிஹெச் அளவு வந்து 5.5 இருக்கும் பொழுது புற்றுநோய் உருவாக்கும் செல்கள் உடம்பில் தோன்றி உயிர் வாழ ஏதுவாகிறது. ஈர்ப்பியல் மாறிலியின் அலகு என்ன? ஈர்ப்பியல் மாறிலியின் அலகு என்ன? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் பவர் -2. இதான் ஆன்சர். ஒளி கால்ப்பு என்னும் நிலை எந்த நோய்க்கான அறிகுறி? ஒளி கால்ப்பு என்னும் நிலை எந்த நோய்க்கான அறிகுறி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்பினிசம். ஆன்சர் வந்து அல்பினிசம். பின்வரும் இரு வாக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கூற்று, காரணம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து உங்கள் விடையை தேர்வு செய்க. கூற்று, ஆன்டி டைட்ரிக் ஹார்மோனின் குறை சுரப்பு டயாபெட்டிஸ் இன்சிபிடஸை தோற்றுவிக்கிறது. காரணம், ஏடிஹெச் நீர் மீண்டும் உறிஞ்சுதலை குறைப்பதன் காரணமாக நீர்த்த சிறுநீரை அதிகளவு வெளியேற்றுகிறது.
இது வந்து ஒரு தவறான கொஸ்டின். தேர்வுத்துறை வந்து இது வந்து தவறாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, 2015 ஆண்டுக்கான சிட்னி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பட்டத்தை வென்றவர் யார்? சானியா மிர்சா, பெத்தானே மாட்டக் சான்ஸ், இவங்க தான் இரட்டையர் பட்டத்தை வென்றிருக்கிறாங்க. மின்னோட்டத்தையும் மின்னழுத்தத்தையும் இணைக்கும் சமன்பாடு எது? V ஈக்குவல் டு IR. ஒரு அணுவின் நிறையை அதன் ஆற்றலாக மாற்றும் சமன்பாடு எது? ஒரு அணுவின் நிறையை ஒரு ஆற்றலாக மாற்றும் சமன்பாடு E ஈக்குவல் டு MC ஸ்கொயர். ஒரு குவிலென்ஸில் பொருளானது குவியத்திற்கும் ஒளிமையத்திற்கும் இடையில் வைக்கப்பட்டால் பிம்பம் உருவாகும் இடம் எது? பொருள் வைக்கப்பட்டுள்ள லென்ஸின் அதே பக்கத்தில். ஆன்சர் வந்து பி. ஒவ்வொரு நீர்மமும் அதனுள் மூழ்கும் பொருளின் மீது ஒரு மேல் நோக்கிய விசையை செலுத்தும். எத்தகைய மேல் நோக்கு விசை? உந்து விசை. ஒவ்வொரு நீர்மமும் அதனுள் மூழ்கும் பொருளின் மீது ஒரு மேல் நோக்கிய விசையை செலுத்தும். அது என்ன மேல் நோக்கு விசைனா உந்து விசை. பூஞ்சை கொல்லிக்கு சிறந்த உதாரணம் எது? பூஞ்சை கொல்லிக்கு சிறந்த உதாரணம் போர்டெக்ஸ் கலவை. பூஞ்சை கொல்லிக்கு சிறந்த உதாரணம் எது? போர்டெக்ஸ் கலவை. அப்படின்னா பூஞ்சையை கொல்றது. இது மாதிரி களைக்கொல்லி, எலிக்கொல்லி இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதாரணம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. கேள்வியில் தேர்வில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.